வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்லிக் பிரெட் டோஸ்ட் செய்ய போறேன். அதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். கார்லிக் பிரெட் டோஸ்ட் செய்ய 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தழை பொடியை அரைஞ்சி வச்சிருக்கேன். 10 பல்ல பூண்டு பொடியை அரைஞ்சி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கார்லிக் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு பல்லு, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த பட்டர் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பட்டர் போட்டு கலந்த கலவையை இந்த பிரெட்டில் தடவிக்கலாம். எல்லா பக்கத்துலேயும் தடவுற மாதிரி படுற மாதிரி தடவிக்கலாம். இந்த பிரெட்லேயும் அதுபோல் தடவிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு கடையில் வாங்க தேவையில்லை. 10 மிளகாயை போட்டு மிக்சி ஜாரில் 1/2 மறைச்சா சில்லி ஃப்ளேக்ஸு ரெடி ஆகிடும். இதுபோல் தடவிட்டு இந்த பிரெட்டை இதுபோல் சீஸ் எடுத்து இந்த பிரெட்டு மேலே வச்சிடணும். வச்சுட்டு இந்த பிரெட்டை எடுத்து கவுத்து போட்டு வைக்கணும். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் கலவையை இது மேலே தடவிக்கணும். கொஞ்சமாக தடவினாலே போதும். இதுபோல் கலவையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கணும். இப்போ ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இந்த பிரெட்டை எடுத்து கவுத்து வைக்கணும். கவுத்து வச்சுட்டு இந்த கலவையை இது மேலேயும் தடவணும். அதிகமாக தடவாமல் லேசாக தடவுனாலே போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் திருப்பி திருப்பி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதே போல் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். இதே போல் இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். கார்லிக் பிரெட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இப்போ தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெண்ணெய் தடவிட்டேன். இது போல் இன்னொரு பிரெட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை இது மேலே தடவணும். இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பிரெட்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதுபோல் செய்து கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. சுவையான கார்லிக் பிரெட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான கார்லிக் பிரெட் டோஸ்ட்டு செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.